ஏன்னா வந்து ஏடிஎம்பி ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் மாறி மாறி வராங்க, மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க. டிஎம்கே அடுத்த இது வந்து சீமன் தான் இருக்காப்ல. பல விஷயங்கள் அவரை பார்த்து கெட்டு போகிற பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் அவர் அந்த அந்த சினிமா துறையில் அவர் அது திருத்திக்கிட்டாருனாலே போதும். ரெண்டு பேரும் ஒரு ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹையாக இருக்கும். இல்லை விஜய் வந்து சேரக்கூடாதுங்க, விஜய் வந்து யாரோட சேரக்கூடாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் இறங்குறாங்க. அவங்களுக்கு வந்து மக்கள் இடத்துல எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், கடந்த சில வாரமாக வந்து நாம் தமிழர் கட்சியும் தளபதி விஜயோட தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்தில் நிறைய செய்தி வந்துட்டுருக்கு. இந்த கூட்டணிக்கு மக்கள் இடத்துலேருந்து எவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரோ, இப்போ வந்து தளபதி விஜய் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்னா ஆதரவு கொடுப்பீங்களா? நிச்சயமாக கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். என்னோட முழு ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். புது மாற்றத்துக்கான வந்து ஒரு முயற்சி தான் நிச்சயமாக. ஏன்னா வந்து ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் மாறி மாறி வராங்க, மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா யார் வந்தாலும் சரி நல்லது பண்ணாங்கன்னா, அவர் களத்தில் இறங்கலை, அதாவது மக்களை வந்து நேரடியாக சந்திக்கலை. டிவி மூலியமாக தான் அவர் சந்திச்சிட்ருக்கிறாரு, சினிமா மூலியமாக சந்திச்சிட்ருக்காரு. நேரடியாக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எதுவுமே அவர் செய்யலை, அதனால் நம்ம சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். ஆமாம், விஜய் வந்து வரவேற்கலாங்க, விஜய் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. கட்சி இப்போ தான் ஆரம்பித்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 20-30 வருஷம் மேலே நினைக்கிறேன் மக்கள் இயக்கம் ஆரம்பித்து அதை நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. கட்சின்றது இப்போ தான் தொடங்க ஒரு வருஷம் முன்னாடி, அது முன்னாடி மக்கள் சார் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கட்சிக்கு ரசிகருங்க எல்லாமே இவர் வந்து மக்கள் நல்லது பண்ண ஒரு நம்பிக்கை எல்லார் மத்திலையுமே இருக்குது. வந்தால் கண்டிப்பாக நான் வந்து வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பேன். தளபதி விஜயோட வரவு எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது வந்தால் தான் தெரியும், கண்டிப்பாக முன்னாடி சொல்ல முடியாது. ஆனால் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மாற்றம் வரும்னு நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நிச்சயமாக மாற்றம் கண்டிப்பாக வரும். இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் அப்படி தெரில, ஆனால் ஃப்யூச்சரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் தான் போடுவாங்களே தவிர மக்கள் வந்து போடுவாங்களான்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்புறமும் புதுசாக யாராவது வரமாட்டாங்கன்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அதில் விஜய் வந்தால் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய் எடுத்துப்பாங்க. தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கொடுக்குற அவங்க பண்ணுற எல்லா சேஞ்சஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம். ஏற்படுத்துங்க எல்லாம். இப்போது யாராவது மக்கள் என்ன பண்ணுறா, புதுசாக யாராவது வரணும்னு ஆசைப்பட்றாங்க. திராவிட கட்சி இல்லாமல் புதுசாக யாராவது வரணும். இப்போ சோசியல் மீடியாவில் வந்து தளபதி விஜயோட தமிழக வெற்றிக் கழகமும் அண்ணன் சீமானோட நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி இணைய போகிறது மாதிரி கேள்விப்பட்டாங்க. இந்த கூட்டணிக்கு மக்கள் இடத்துல எந்த மாதிரி வரவேற்பு இருக்கும்? வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஆனால் வருமானம் கன்ஃபார்ம் மாதிரி நம்ம கூட தான் பேசுகிறோம். பட் அவங்கனா வெளிப்படையாக சொன்னது கிடையாது, இல்லை நாங்கள் கூட்டணி வந்தால் வந்து வச்சுக்க போகிறோன்றது. அவரும் சீமானும் சரி இல்லை விஜயம் சரி வெளிப்படையாக வந்து வந்து ஒரு ஒரு நியூஸ் ரிலோ வந்து ரிப்போர்ட்டில் வந்து அவர் வெளிப்படையாக சொன்னது கிடையாது. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது எலெக்ஷன் வரும்போது தான் கண்டிப்பாக தெரியும், கூட்டணி வச்சுப்பாங்களா இல்லை தனியாக வந்து போட்டுடுவாங்களான்றது. வந்தால் நல்லா தான் இருக்கும், வந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். சப்போஸ் ஏன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு வெவ்வேறு இதுதான், ஆனால் அவரும் வந்துட்டு வரணும்னு தான் எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். சீமானும் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு தான் நினைப்பார். ரெண்டு பேருமே வந்து களத்தில் ஒன்றா சந்திக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் அது அண்ணா சீமான் அண்ணா வந்து சரின்னு ஏற்றுக்கிறேன் வரட்டும்னு தான் சொன்னார். அதை பற்றி இவங்க எதுவுமே சொல்லலைல்ல. அது அண்ணன் வந்து சீமான் அண்ணா சொன்னது என்ன சொன்னார், வரட்டும் வந்தால் என்ன தப்பு அப்படின்னும் போது அது உண்மை தான் அப்படின்ற நிலைமையாக மாறிடுது. அது அவர் சைடு விஜய் சார் சைட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு அது அவர் எதுவுமே ஸ்பீச் கொடுக்கலல்ல, அதை பற்றி எதுவுமே மறுக்கலை, எதுவுமே பேசலை. ஒரு சேஞ்ச் வேணும்ல, லைக் ஒரு அவங்க கொஞ்சம் யங் பீப்புள் மாதிரி யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மேபி அதை கொடுக்கல, யூத் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இல்லை விஜய் வந்து சேரக்கூடாதுங்க, விஜய் வந்து யாரோட சேரக்கூடாது, சீமான் கூட சேரவே கூடாது. விஜய் தனித்து நிற்கணும், விஜய் தனித்து நின்னா தான் அவருக்கு இருக்க இப்போ செல்வாக்கும் அந்த அப்படியே அந்த ஓட்டாக வாங்கி விழும். இப்போ பாருங்கள், இந்த போச்சு எலெக்ஷன், எம்பி எலெக்ஷனில் இப்போது 7% 8% தான் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர். 8% மேலே போக வாய்ப்பு கிடையாது. சரி ஓகே, எல்லோரும் நீங்கள் சொல்கிறீங்க மாற்றம் மாற்றம், இப்போ வந்து இவர் மாற்றத்துக்காக தானே ஒரு மாற்றமாக நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம் தான், அதை வந்து நாம் மட்டும் நினச்சி வந்து பலனில்லை, எல்லாருமே நினைக்கணும் மக்கள். அதாவது நம்ம இப்போ நாங்களும் நீயும் நினச்சி மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இது வந்து எல்லார் மத்திலையுமே வந்து மனசில் பதிஞ்சா மட்டும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். சீமான் இருக்காரு, சீமானுக்கெலாம் வந்துட்டு இப்போ டிஎம்கேக்கு அடுத்த இது வந்து சீமான் தான் இருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு. இவர் இப்போ தான் உள்ளே வராரு,
நீ மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு இவருக்கு டெவலப் ஆகலாம். ஆனால் சீமான் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி தான் கண்டிப்பாக இருக்கும். பட் இவருமே வந்து ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கலாம். விஜயும் சரி, அதாவது வராத கட்சி தான் வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் வந்து வந்தவங்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க. வரவங்க கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது வந்து நம்ம வந்து வந்த பிறகு நம்ம பார்க்க முடியும். ஆனால் நிச்சயமாக இவங்க மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். மக்களுக்கு பண்ணணும், அவர் கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும். பல விஷயங்கள் அவரை பார்த்து கெட்டு போகிற பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் அவர் அந்த அந்த சினிமா துறையில் அவர் அது திருத்திக்கிட்டாருனாலே போதும். நம்ம ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். அவர் வரணும், வரட்டும். அவர் அவரும் அரசியலுக்கு வரணும். அப்போ மக்களுடைய நிலை என்னன்றதை அவர் பார்க்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அவர் அரசியலுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீட்டு வந்து அவர் கையில் எடுத்தாருன்னா மேடையை போட்டு இறங்கி நீட்டு நிப்பாட்டணும் என் மக்களுக்காகன்னு சொல்லி அவர் ஒரு ஆனஸ்ட்டாக வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் போட்டு ஜல்லிக்கட்டு எப்படி நிப்பாட்டுச்சோ நிப்பாட்டினோமோ அந்த மாதிரி இவர் தலைமையில் பண்ணாருன்னா மிகப்பெரிய வெற்றி அவருக்கு உண்டு. கண்டிப்பாக ரொம்ப ஹையாகவே இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹையாக இருக்கும். சீமான் தான் சொன்னார். அப்படி இருக்கும்போது எப்படி போயிட்டு விஜய் இப்போ அவரோட சேருவார்? அதான் சொல்கிறேன். இப்போ வந்து தம்பி வரணும் வந்தால் நான் கூட்டணி போன்ற போது அப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி பேசுனது நடிகரை பற்றி பேசுனது அதுக்கு என்ன வாபஸ் வாங்கிக்கிறாரா சீமானு? அதான் சொல்கிறேன், விஜய்க்கு இருக்க அந்த அந்த ஒரு நல்ல மரியாதை மதிப்பு சீமா கூட போனார்னா ஒன்றுமே இருக்காது. ஓகே, இப்போ தளபதி விஜய், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமா, ரெண்டு பேரில் உங்கள் ஆதரவு யாருக்கு? இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து விஜய்க்கு கண்டிப்பாக கொடுப்பேன். நிச்சயமாக விஜய் நிச்சயமாக நான் கொடுப்பேன். ஒரு மாற்றது கண்டிப்பாக வருதா விஜய் நிச்சயமாக என்னோட ஓட்டு கண்டிப்பாக அவருக்கும். ஓகே, அரசியல் கட்சியை தாண்டி அவர் வந்து இப்போ வந்து வெள்ளத்தில் கூட நிறைய மக்களுக்கு போய் சந்தோஷம்னா நம்ம விஜய் டிவி பாலா கூட நிறைய செய்கிறாரு. ஆனால் அவரோட கம்மியாக சம்பளம் வாங்குறாரு. சொல்லுங்கள், நிசா அறந்தாங்க, நிசா கம்மியாக தான் செய்யுது, சம்பளம் வாங்குது. ஆனால் அவங்க செய்கிறாங்க, அவரோடைய லெவலில் அதிகமாக தானே செய்கிறாங்க. அப்போ அண்ணன் பண்ணணும்ல, நானும் அவருடைய ரசிகர் தான். இருந்தாலும் அண்ணன் செய்யலைன்ற ஒரு மன வருத்தம் இருக்குல்ல எனக்கும். அவர் எனக்கு செய்ய வேணாம். ஒன்று கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக ஹை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாதுண்ணே. சக்ஸஸும் ஆகும், ஃபெயிலியரும் ஆகும். ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் புதுசாக களத்தில் இறங்குறாரு. ஓகே, மற்ற சில ஒரு சில நடிகர் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறதுனால இவர் வந்துட்டார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுறது வந்து ஒரு தெளிப்பு தெளிவாக பேசணும்ப்பா. மாற்றி 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 பேசிட்டு இருக்கக்கூடாது. கட்சிக்காரனே முட்டாளாக்கிட்டு கொடுக்க கட்சிக்கார கட்சியில் பயணக்காரனே முட்டாளாக்கிட்டு கட்சி மேலே சொல்லுவாங்களே. தனிப்பட்ட எனக்கு சீமானுக்கு வாய்ப்பாக வாய்ப்பாக தவிர தவறாலாம் கிடையாது சொல்கிறேன். கட்சிக்கு உழைச்சவனையே வந்து ஸோ ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஏகப்பட்ட வசனம் பேசுவார். நம்பிக்கை துரோகிலான்னு முதல் நம்பிக்கை துரோகி இவர் தான் கட்சிக்காரில்